வணக்கம் நண்பர்களே, லாஸ்ட் வீடியோவில் நாம் SwiftUI பற்றியும் யூஐ கிட் பற்றியும் ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதை வந்து கம்பேர் பண்ணியிருந்தோம். எதுக்காக யூஐ கிட்டை தாண்டி நம்ம SwiftUIன்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம போகணும், அண்ட் யூஐ கிட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது ஆக்சுவலாக, அண்ட் SwiftUI வந்து அதை எப்படி ரிசால்வ் பண்ணுதுங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ SwiftUI வந்து ஒரு யூஐ ஃப்ரேம் ஒர்க், அண்ட் அது வந்து நம்ம யூசர் இன்டர்ஃபேஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதை வந்து நாம் பேசிக்காக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் அதோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை டு ரன் த அப்ளிகேஷன். ஸோ நாம் ஹலோ சாம்ன்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம பில்ட் பண்ணியிருந்தோம் SwiftUI வச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிடுச்சு, அண்ட் யூ கேன் சி த அவுட்புட் ஹலோ சாம், ரைட். ஸோ இது வந்து எங்கேருந்து கால் ஆச்சு? ஸோ நம்ம வந்து ஒரு பேஜ் தான் பில்ட் பண்ணியிருக்கோம், கண்டென்ட் வியூ மட்டும்தான் நாம் பில்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து கால் ஆச்சு, யார் இதை கால் பண்ணால், எப்படி இந்த பேஜ் வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியல, ரைட். ஸோ அப்போ நம்ம இதை வந்து நம்ம இந்த கண்டென்ட் வியூங்கிற இந்த வியூ வந்து யார் கால் பண்ணியிருந்தா? ஒன்று வந்து இந்த ப்ரிவ்யூ ஃபைல் வந்து கால் ஆகிருக்கு. ஸோ கண்டென்ட் வியூ அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூஸ் வந்து கண்டென்ட் வியூ வந்து கால் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் வந்து இங்கே ரைட் சைடில் வந்து பார்க்க முடியுது. இன்னொரு இடம் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஃபைல், சரியா? இந்த ஆப் ஃபைலில் வந்து கண்டென்ட் வியூங்கிற அந்த வியூவை வந்து நாம் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து அப்ளிகேஷன் வந்து இங்கே லான்ச் ஆகிருக்கு, ரைட். ஸோ இந்த கண்டென்ட் வியூ வந்து இங்கே கால் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபைலை பற்றி நம்ம பார்ப்போம், இந்த ஃபைலில் என்ன இருக்குது, அண்ட் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இம்போர்ட் SwiftUI-ன்னு இருக்குது. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா SwiftUI-ங்கிறது ஒரு லைப்ரரி, ரைட். ஸோ அந்த லைப்ரரிக்குள்ளே தான் வந்து எல்லா ஃபைல்ஸும் இருக்குது, லைக் ஆப் ப்ரோட்டோக்காலோ இல்லை சீனோ இல்லை விண்டோ குரூப்போ, இது எல்லாமே வந்து அந்த SwiftUI லைப்ரரிக்குள்ளே இருக்குது. அதனால தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் வந்து அட் மெயின்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, ரைட். ஸோ இந்த அட்மைன்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா அப்ளிகேஷனுக்குமே வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் வேணும். லைக் ஈவன் நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் எழுதினாலும், சி லாங்குவேஜில் எழுதினா அங்கே வந்து இன்ட் மெயின்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் கண்ட்ரோல், ஐ மீன் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து அந்த இன்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். அதே நீங்கள் ஜாவா எழுதினீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இருக்கும், அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து கண்ட்ரோல் வந்து இனிஷியலாக வரும். அதே மாதிரி ஸ்விஃப்ட் லாங்குவேஜ்லேயும் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று வேணும்ல, ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஒன்று வேணும்ல, அப்ளிகேஷனுக்குள்ளே லான்ச் ஆகிறதுக்கு இல்லை ப்ரோக்ராம் ஃப்ளோ வரத்துக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வேணும். அந்த என்ட்ரி பாயிண்ட் தான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த அட் மெயின்ற ஆட்ரிபியூட்டை நம்ம போட்டோன்னா எந்த கிளாஸ் இல்லை எந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மெயின் ஃபங்க்ஷனை வச்சுருக்கோ அதை வந்து நாம் கம்பைலர்கிட்ட சொல்கிறது தான் வந்து அட் மெயின் ஆட்ரிபியூட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த SwiftUI டெமோ ஆப்புங்கிற இந்த ஸ்ட்ரக்டு தான் மெயின் ஃபங்க்ஷனை வச்சுருக்கு. அதனால தான் வந்து நாம் இங்கே அட் மெயின்ற ஒரு சிம்பிளை வந்து நாம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தட் கம்பைலர் வந்து இந்த ஸோ எக்ஸிக்யூட் ஆகும்போது ஸ்ட்ரைட்டாக கண்ட்ரோல் வந்து இங்கே வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். என்னடா நீ சொல்லிட்டேங்க மெயின் ஃபங்க்ஷன் இருக்குன்னு, ஆனால் நான் மெயின் ஃபங்க்ஷனே நான் பார்க்கலையே, இங்கே எங்கடா இதில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்குது, பாடி ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குதுன்னு கேட்கலாம். ஸோ அதனால் நாம் என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ இன்சைட் த ஆப் ப்ரோட்டோக்கால். ஸோ ஆப் ப்ரோட்டோக்காலுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் அங்கே எங்கேனா ஒளிஞ்சிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு நாம் அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப் ப்ரோட்டோக்காலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோடய எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே மெயின்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது, ரைட். ஸோ இந்த ஆப் ப்ரோட்டோக்காலுக்குள்ளே அந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தான் நாம் இங்கே வந்து அட்மெயின்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் நாம் ஓனாக கூட நம்ம மெயின் ஃபங்க்ஷனை வந்து எழுதலாம். லைக் இப்போ நானும் கூட இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்ற பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் மெயின், ஓகே, அண்ட் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நான் வந்து என்னோடய கஸ்டம் லாஜிக்ஸை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஹாய் சாம் மெயின் ஃபங்க்ஷன், ஓகே. ஸோ இப்போ நான் கால் பண்ணனா இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து எப்படி ரன் ஆகுதுன்றத பார்ப்போம். என்னடா வந்துச்சா வரலையா, ரன் ஆச்சா ரன் ஆகலையா? ஸோ யூஐயே வந்து காணும், அது வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளோட கஸ்டம் லாஜிக்கை வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனை வந்து ஆக்சுவலாக இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் கால் ஆயிருக்கு, அதனால தான் நீங்கள் அவுட்புட்டில் வந்து ஹாய் சாம் மெயின் ஃபங்க்ஷன்ற இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க முடியுது. ஆனால் நமக்கு தெரியாது இன்டர்னலாக நம்ம வேறு எதனா மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை யூஐ லாஜிக் எதனா எழுதணுமா, அதெல்லாம் நமக்கு தெரியாதனால ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் நாம் ஒரு கஸ்டம் லாஜிக்கை வந்து எழுதுறது. ஸோ பேசாமல் அதை வந்து ஆப்பிள் கிட்டே விட்டுருவோமே. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோ. ஓகே, இப் சப்போஸ் நம்ம ரெண்டு மெயின் ஃபங்க்ஷனை வந்து ஒரே இடத்துல வச்சுருந்தா அப்போ என்ன ஆகும்? லெட் மீ கிரியேட் ஆப் டூ. இப்போ பில் பண்ணால் இது ஆக்சுவலாக ஆல்ரெடி இதுவே வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த
ஃபியூச்சர் ஆஃப் ஸ்விஃப்ட் சரியா, அதாவது ரன் டைம்லேயே அவர் பில்ட் டைம்லேயே வந்து நிறைய எரர் வந்து இது ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ ரெண்டு இடத்துல என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, அதனால் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு இந்த எரர் வந்து சொல்லுது. ரைட், ஐ மீன் மெயின் ஆட்ரிபியூட் வந்து ஒரே ஒரு மாடியூலில் ஒரு டைப்பு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ ஒன்று மட்டும் போதும். ஓகே, ஸோ இஃப் ஐ ரிமூவ் திஸ் மெயின் ஃபங்க்ஷன் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து பில்ட் பண்ணுறேன், அப்போ என்ன ஆகுது? ஏதோ எரர் வந்திருக்கு, பில்ட் எரர். என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி பாயிண்ட் மெயின் அன்டிஃபைன்டு ஃபார் ஆர்கிடெக்சர் x86-64. அதாவது என்ன சொல்லுதுன்னா, என்ட்ரி பாயிண்ட்டே பார்க்க முடியல, எனக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியல அப்படின்ட்டு எக்ஸ் கோட் வந்து சொல்லுது. அதனால தான் நாம் இந்த அட் மெயின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து நாம் வைக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம எதுவும் தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம எழுதக்கூடாது அதில் கூட. நம்ம அடிக்கிற ஒரு ஒரு லைனும் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸோ அதோட நீடு வந்து நமக்கு தெரியணும். அதனால தான் இதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வந்து ஆப் ப்ரோட்டோக்காலை பற்றியும் சீன் ப்ரோட்டோக்காலை பற்றியும் நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எனி கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.